Greetings from SS Class 9 Science Unit 21 Nutrition and Health Part 2 Protein Energy Malnutrition PEM Nutrition and Health இந்த லெசன்ல உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸா அண்டர்ஸ்டாண்ட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் லிஸ்ட் த சோர்சஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கெயின் நாலேஜ் அபவுட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன் ஐடென்டிஃபை த அடல்ட்ரன்ஸ் இன் ஃபுட் எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபுட் குவாலிட்டி சர்டிஃபையிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க இதில் நம்ம இன்றைக்கி டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கியூஆர் கோடோட லிங்க்கும் ஐசிடி கார்ட்னர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த யூனிட்டுக்கான கைடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கான்செப்ட் மேப் நியூட்ரிஷன் அண்டு ஹெல்த் இந்த லெசனில் டோட்டலாக உங்களுக்கு 6 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸுங்கிற ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்துட்டோம் இன்றைக்கி இந்த டிசார்டர் டியூ டு லேக் ஆஃப் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்க்க போகிறோம் தேர்ட் டாபிக் ஃபுட் ஹைஜீன் ஃபோர்த் டாபிக் ஃபுட் ப்ரிசர்வேஷன் ஃபிஃப்த் டாபிக் ஃபுட் அடல்ட்ரேஷன் சிக்ஸ்த் டாபிக் ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் ஆப்சன்ஸ் ஆஃப் செர்டன் நியூட்ரியன்ஸ் இன் அவர் டெய்லி டயட் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம் லீட்ஸ் டு டெஃபிஷியன்சி டிசீசஸ் திஸ் கண்டிஷன் இஸ் ரெஃபர்டு ஆஸ் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சில சத்துக்கள் அதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஊட்டச்சத்து சத்து அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஊட்டி ஊட்டி தான் வளர்க்க முடியும் அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஊட்டச்சத்து அதை நம்ம அம்மா நமக்கு கொடுக்கும்போது நம்ம சரியாக எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய டிசீஸ் வரும் அதை தான் சொல்கிறாங்க ஆப்சன்ஸ் ஆஃப் செர்டன் நியூட்ரியன்ஸ் இன் அவர் டெய்லி டயட் ஓவர் எ லாங் பீரியட் ஆஃப் டைம் லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம ஏதாவது ஒரு சத்து வந்து நம்ம எடுத்துக்காமலேயே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நமக்கு வந்து ஒரு நோயில் கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கண்டிஷனை தான் அவங்க வந்து மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் எனர்ஜி லீட்ஸ் டு சிவியர் கண்டிஷன்ஸ் லைக் ஹாஷியோர்கர் மராஸ்மஸ் இப்போ தான் அதிகமான ப்ரோட்டீன் சத்து இருக்கும் அது மாதிரி எனர்ஜி வந்து கார்போஹைட்ரேட் மூலமாக கிடைக்கும் அப்போ நம்ம அந்த ரெண்டையும் நம்ம சத்துக்களை தவிர்த்துக்கிட்டே வந்தோம்னு சொன்னால் நமக்கு இந்த ரெண்டு விதமான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஷியோர்கர் It is a condition of severe protein deficiency. Protein deficiency nala varum adhum maina idu yara baadhikum appdin sonna 1 to 5 years of age la irukkakoodiya kulandhengala idu vende romba baadhikum adhavadhu indha kulandhengalukku vende carbohydrates kedachirukum protein kedachirukadhu adhavadhu saadham mattume saapiduvaanga paruppu potuga maatanga appdin eduthikalam ipo ivungaloda உடல் வாகு எப்படி இருக்கும்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் அதாவது வயிறு வந்து பெருசாக இருக்குது அப்போ ப்ரோட்டீன் இல்லாததுனால தான் இந்த குவாஷியோக்கர் அப்படிங்கிற டிசீஸ் வருதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது மராஸ்மஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மராஸ்மஸ்ங்கிறது இன்ஃபேண்ட்டுன்னு சொன்னால் இன்ஃபேண்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன கை குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது 1 இயருக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே டெஃபிஷியன்சியாக இருக்கும் கார்போஹைட்ரேட் ஃபேட் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்னால் சாதம்னு சொல்லியிருக்கோம் ப்ரோட்டீன் வந்து பருப்பு ஃபேட்டுங்கிறது நெய் அதனால 8 மாதத்துலேருந்தே ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ இந்த மராஸ்மஸ்னால் அஃபெக்ட் ஆகக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எலும்பும் தோளுமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்தது நம்ம டயட்ரி சோர்சஸ் ஆஃப் மேஜர் ஃபுட் ஸ்டஃப்பு இப்போ மேஜர் ஃபுட் ஸ்டஃப் வந்து கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் ஃபேட்டுங்கிறது கம்பல்சரியாக நம்ம உணவில் தினந்தோறும் சேர்த்துக்கணும் அது எந்த சோர்ஸில் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டெய்லி எவ்வளவு எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க கார்போஹைட்ரேட்ஸுங்கிறது நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் ஹனி சுகர் கேன் ஃப்ரூட்ஸ் ஹோல் கிரெயின் அதாவது முழு தானியங்கள்னு சொல்கிறது ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் இந்த பொட்டேட்டோ இந்த மாதிரி ரைஸ் தெரியும் உங்களுக்கு இல்லை நம்ம இந்தியர்கள் வந்து மேக்ஸிமம் நம்ம ரைஸ் மூலமாக தான் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கிறோம் இது வந்து 150 200 கிராமுக்கு வந்துடும் இப்போ அதனால தான் ஔவையார் சொல்லியிருப்பாங்க அதாவது அது ஒரு மனிதருக்கு தேவையான அந்த ரைஸ் அப்படிங்கிறது அவங்க கைப்பிடி அளவுக்கு நம்ம அரிசி அன்னைக்கு போட்டு சமைச்சோன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான இந்த கார்போஹைட்ரேட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோட்டீன் அப்படின்னு பார்க்கும்போது லெகுமீஸ் பல்சஸ் அப்படின்னா அந்த பருப்பு வகைகள் நட்ஸ்னா கொட்டை அதுமாதிரி சோயாபீன் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஃபிஷ்
பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கோழி இறைச்சி, எக், மில்க், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இது வந்து ஐஏன்னு போட்டிங்கன்னா டைரின்னு மாறிடும். இது வந்து இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதான் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதிலெல்லாம் வந்து நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது. மெயின் வந்து நம்ம நாள்தோறும் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொன்னால் பருப்புகள்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். அது 40 கிராம் இருக்கணும். ஃபேட், அது வந்து எக், யோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முட்டையோட மஞ்சக்கரு, சேச்சுரேட்டட் ஆயில், மீட், இறைச்சியில் இருக்கும், இதெல்லாம் 35 எடுத்துக்கலாம். இப்போ நாள்தோறும் நமக்கு எடுத்துக்கிற வேண்டியது ரைஸ், அப்புறம் பல்சஸ், அப்படி இல்லை ஒன்று வந்து நெய் விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா முட்டையோட மஞ்சக்கரு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணு சத்தும் நமக்கு கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது வந்து விட்டமின் டயட்ரி ரிசோர்ஸஸ் டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ் அண்டு சிம்டம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ விட்டமின் வந்து எங்கே கிடைக்குது, அது டெஃபிஷியன்சினால் என்ன மாதிரியான டிசார்டர்ஸ் நமக்கு இருக்கும், அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த விட்டமினை 2 டைப்ஸாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின், இன்னொன்று வாட்டர் சாலிபிள் விட்டமின்னு. இந்த ஃபேட் சாலிபிள்ங்கிறது கொழுப்பில் கரையும், அது வந்து விட்டமின் ஏடிஇகேன்னு சொல்லுவாங்க. ஏக்கு வந்து ரெட்டினால் அப்படின்னு பேர். இது வந்து கேரட், பப்பையா, லீஃபி வெஜிடபிள், ஃபிஷ் லிவர் ஆயில், எக், யோக், லிவர், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த விட்டமின் ஏ அதிகம் இருக்கும். இதில் இந்த விட்டமின் ஏ சத்து குறைஞ்சிருச்சின்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய அந்த நோயை வந்து ஜிரப்தால்மியான்னு சொல்லுவாங்க, நிக்டோலோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நைட் பிளைண்ட்னஸ், ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்து கண்ணு தெரியாமல் போயிடுறது. இது வந்து ட்ரைனஸ் ஆஃப் கார்னியா, அனேபிள் டு சீ இன் த நைட் டிம் லைட், ஸ்கேலி ஸ்கின். ஸ்கேலி ஸ்கின்னா சில பேருக்கு ஸ்கின் வந்து அப்படியே செதில் செதிலாக, எப்படி நம்ம தலைமுடியில் வந்து பொடுகு வருதோ அதே மாதிரி ஸ்கின்லேருந்து அப்படியே செதில் செதிலாக வந்து வரும், அதை தான் இந்த ஸ்கேலி ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ட்ரைனஸ் ஆஃப் கார்னியாங்கிறது இப்போ பரவலாக எல்லாருக்குமே வரும். ஏன்னா நம்ம வந்து மொபைல் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது, டிவி பார்க்குறது, இதனால. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணணும்னா கேரட் அதிகமாக சாப்பிட்டு, இந்த மாதிரி இதில் வந்து லீஃபி வெஜிடபிள்ஸு, காய், அதாவது அந்த கீரை வகைகள், இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். தினந்தோறும் நம்மளால் கீரை சமைக்க முடியலைன்னு சொன்னால் ஒரு 5 or 6 கருவேப்பிலை இலையாவது நம்ம வந்து சாப்பிடணும். விட்டமின் டி வந்து கால்சிஃபெரல், எக், லிவர், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், ஃபிஷ் சிந்தசைஸ்டு பை த ஸ்கின் இன் சன்லைட். இது நம்ம ஏற்கனவே விட்டமின் டி வந்து சன்லைட்டில் வந்து நம்ம இருக்கும்போது நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த நேம் வந்து ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வரக்கூடிய இந்த நோய்க்கு பேர் வந்து ரிக்கெட்ஸ். இது வந்து போ லெக்ஸ், அதாவது கவட்டக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபெக்டிவ் ரிப்ஸ், அந்த விலா எலும்புலாம் கொஞ்சம் அப்படி உள்ளே வளைஞ்சு வந்துடும். டெவலப்மெண்ட் ஆஃப் பிஜிஎன் செஸ்ட், அந்த செஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது விட்டமின் இ, அது வந்து டோக்கோஃபெரால்னு பேர். ஹோல் வீட், முழு கோதுமை, மீட், வெஜிடபிள் ஆயில், மில்க், இதிலெல்லாம் விட்டமின் இ இருக்கும். ஸ்டெர்லிட்டி இன் ரேட்ஸ் ரீப்ரொடக்டிவ் அப்னார்மலிட்டிஸ், அதாவது மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. தன்னை மாதிரியே ஒன்று ஒன்று உருவாக்க முடியாத ஒரு நிலைமையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டெர்லிட்டி அப்படின்னு சொல்கிறோம். விட்டமின் கே அப்படிங்கிறது டெரிவேட்டிவ் ஆஃப் குயினோன் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து லீஃபி வெஜிடபிள், சோயாபீன்ஸ், மில்கில் இருக்கும். பிளட் கிளாட்டிங் இஸ் ப்ரிவென்டட், பிளட்டு வந்து கிளாட் ஆகாமல் போயிடும். இப்போ நமக்கு சின்னதாக கையில் வந்து ஒரு கத்திரிக்கோல் பட்டுருச்சு, இல்லை பிளேடு பட்டு ரத்தம் வருது அப்படின்னு சொன்னால் வந்துக்கிட்டே இருக்கும், பிளட்டு ஸ்டாப் ஆகாமல் இருக்கும். அதை தான் வந்து இந்த நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ விட்டமின் கே சத்து வந்து குறைவாக இருக்கும். அப்போ எக்ஸசிவ் ப்ளீடிங் டியூ டு டிலேடு பிளட் கிளாட்டிங், பிளட் கிளாட் ஆகிறதுக்கு லேர் ஆகும், அதுதான் அதோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஏடிஇகேங்கிற விட்டமின் வந்து ஃபேட்டில் வந்து கரையும்னு சொல்கிறாங்க. அடுத்து வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். B1, B2, B3, B6, B12, விட்டமின் சி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த B1 அப்படிங்கிறது தையமின், இது வந்து ஹோல் கிரெயின், ஈஸ்ட், எக், இதில் இருக்கும். லிவர் ஸ்ப்ரவுட்டட் பல்சஸ், அதாவது முளைவிட்ட அந்த தானியங்கள்னு சொல்கிறது, ஊற வச்சு அதை வந்து முளைவிட வச்சுருப்பாங்க. இந்த நோய்க்கு பேர் வந்து இந்த விட்டமின் B1 டெஃபிஷியன்சினால் வரக்கூடிய நோய் வந்து பெரிபெரி. அது என்ன பண்ணுனா டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இன் த நர்வ்ஸ் மசில்ஸ் பிகம் வீக், பேராலிசிஸ். பேராலிசிஸுங்கிறது இந்த பக்கவாதம் வர்றது, மசில்ஸ் வந்து வீக் ஆகிடும். அதே மாதிரி நர்வில் வந்து அந்த நிறைய மாற்றங்கள்,
வந்து ஜெனரேட் ஆகாமல் போய்டும்னு சொல்கிறாங்க. அடுத்தது விட்டமின் B2 வந்து ரிபோஃப்ளேவின். இது வந்து மில்க், எக், லிவர், கிரீன் வெஜிடபிள், ஹோல் கிரெயினில் இருக்கும். இதனால் வரக்கூடிய அந்த நோய்க்கு வந்து இது ரிபோஃப்ளேவின்னா இதை வந்து ஏ ரிபோஃப்ளேவினசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா கிலியாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இரிட்டேஷன் இன் ஐ, ட்ரை ஸ்கின், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிப்ஸ், ஃபிசர்ஸ் இன் த கார்னர்ஸ் ஆஃப் த மவுத், அதாவது வாயோட அந்த பகுதிகளில் இந்த புறா வாயின்னு சொல்லுவாங்க, அந்த உதடுகளோட ரெண்டு பக்கமும் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும், அது ஃபிசர்ஸுங்கிறது அந்த பிளவு அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி அந்த உதடு பகுதிகளில் ஒரு எரிச்சல் இருக்கும், கண்களில் ஒரு எரிச்சல் இருக்கும். அடுத்தது வந்து நம்ம விட்டமின் B3 வந்து நியாசின் பேர், மில்க், எக், லிவர், லீன் மீட் அப்படின்னு சொன்னால் அந்த கொழுப்பு சத்து குறைவாக இருக்கக்கூடிய மீட், கிரவுண்ட் நட்ஸ், வேர்க்கடலை, அதே மாதிரி பிரான், இதில் எல்லாம் இதில் இருக்கும். ஆன் அப்படிங்கிறது தவுடு. அதே மாதிரி பெல்லக்ரா அப்படிங்கிற நோய் வருது இந்த விட்டமின் B3 குறைவுனால. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின், லாஸ் ஆஃப் மெமரி, டயரியா, நினைவு தவறுறது, லூஸ் மோஷன் போகிறது, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின், ஸ்கின்ல வந்து ஒரு எரிச்சல் ஏற்படுறது, இதெல்லாம் தான் அதுக்கு சொல்கிறாங்க. அடுத்தது விட்டமின் B6 அப்படிங்கிறது பைரிடாக்சின், மீட், ஃபிஷ், எக், ஜெம்ஸ் ஆஃப் கிரெயின்ஸ் அண்டு சீரியல்ஸ், ரைஸ் பாலிஷிங்ஸு, இதில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிரெயின்ஸோட ஜெம்மில் இருக்கும், அதே மாதிரி சீரியல்ஸ்லேயும் இருக்கும், தானியங்கள்னு சொல்லக்கூடியது. இதனால் வரக்கூடிய நோய்க்கு வந்து டெர்மடிட்டிஸ் அப்படின்னு பேர். இப்போ டெர்மடிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் அனிமியாவோட ரிலேட்டடானது. இது வந்து ஸ்கேலி ஸ்கின், நர்வஸ் டிஸார்டர் இருக்கும், இது வந்து செதில் செதிலாக ஸ்கின் இருக்கும்னு சொல்கிறது. அதுமாதிரி விட்டமின் B12 அப்படிங்கிற சைனோகோபாலமின் அப்படின்னு பேர், மில்க், மீட், லிவர், பல்சஸ், சீரியல்ஸ், ஃபிஷ்ல இருக்கும். இது வந்து பெரினிசியஸ் அனிமியா, இந்த மாதிரி அனிமியா வந்ததுன்னா உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிக்ரீஸ் இன் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷன், டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் கார்டுலேயும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி ரெட் பிளட் செல்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப உயிரே போகக்கூடிய அளவுக்கு இந்த நோய் இருக்கும். விட்டமின் C வந்து அஸ்கார்பிக் ஆசிட்ன்னு பேர், லீஃபி வெஜிடபிள்ஸ், ஸ்ப்ரவுட், முளைவிட்ட தானியங்கள், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குஸ்பெரி, அதாவது ஆம்லா, நெல்லிக்காய், லெமன், ஆரஞ்சு, இதில் இருக்கும். ஸ்கர்வி அப்படின்னு பேர், இது வந்து சாதாரணமாக நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அந்த பல்லு இடுக்குலேருந்து பிளட்டு வரும், அந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் விட்டமின் C குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஸ்வாலன் அண்டு ப்ளீடிங் கம்ஸ், அந்த கம்ங்கிறது பல்லு ஈரில் வந்து வீக்கம் இருக்கும், ரத்தம் வரும். டிலே இன் ஹீலிங் ஆஃப் ஊன்ஸ், காயம் இருந்துச்சுன்னா நாள் பட்டு தான் ஆறும். அதே மாதிரி டீத் அண்டு போன்ஸ் மால் ஃபார்ம்டு, போன் வந்து ரொம்ப வீக்காகிடும். இந்த விட்டமினை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின், இன்னொன்று வாட்டர் சாலிபிள் விட்டமின். ஃபேட் சாலிபிள் விட்டமினில் ADEK வரும், அதே மாதிரி வாட்டர் சாலிபிள் விட்டமினில் விட்டமின் B சொல்லக்கூடியல B1, B2, B3, B6, B12 விட்டமின் C வரும். இப்போ அடுத்தது வந்து மினரல்ஸ் அண்டு டயட்ரி ரிசோர்ஸஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்டு டெஃபிஷியன்சி டிசார்டர்ஸ். நம்ம மினரல்னு சொன்னால் என்ன சொல்லியிருந்தோம், தாது உப்புக்கள்னு சொல்லியிருந்தோம், அதையும் ரெண்டாக பிரிச்சுருந்தாங்க, மேக்ரோ, இன்னொன்று வந்து மைக்ரோன்னு சொல்லிட்டு. அது எங்கெங்கே கிடைக்குது, அதோட செயல்பாடு என்ன, டெஃபிஷியன்சினால் என்ன பாதிப்பு இருக்குன்னு பார்க்க போகிறோம். கால்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பீன்ஸ், கேபேஜ், இந்த முட்டைகோஸுன்னு சொல்கிறது எக்கு, ஃபிஷ்ஷில் இருக்கும். கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் போன்ஸ் அண்டு எனாமல் ஆஃப் டீத், கிளாட்டிங் ஆஃப் பிளட் அண்டு கண்ட்ரோல்ஸ் மசில்ஸ் கான்ட்ராக்ஷன். இது வந்து போனில் வந்து கண்டிப்பாக கால்சியம் சத்து இருக்கணும், ஒருத்தங்களுக்கு வந்து வயசாக ஆக கால்சியம் சத்து குறைவுனால அவங்களுக்கு வந்து சாதாரணமாக கீழே விழுந்தாலே எலும்பு உடஞ்சிடும், அதனால் அந்த போனுக்கு வந்து இது ரொம்ப அவசியம். பற்களோட எனாமலில் இருக்கும், அதே மாதிரி பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த கால்சியம்ங்கிற சத்து. அடுத்தது மசில்ஸ் வந்து சுருங்கி விரிகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதோட டெஃபிஷியன்சினால் போன் டிஃபார்மெட்டிஸ் ஆகும், புவர் ஸ்கெலிட்டல் க்ரோத், ஆஸ்டியோஃபோரோசிஸ் இன் அடல்ட். பெரியவங்களில் வந்து அந்த கால்சியம் சத்து குறையிறத வந்து அதை வந்து ஆஸ்டியோஃபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோடியம்ங்கிறது காமன் சால்ட்டு, ஏன்னா நம்ம சாதாரணமாக போட்டு சாப்பிட்றப்ப வந்து சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோம், அதில் சோடியம் சத்து இருக்கும். இது வந்து மெயின்டைன் ஃப்ளூயிடு பேலன்ஸ், அந்த நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அமில காரத்தன்மையை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். இன்வால்வ்டு இன் நியூரோ டிரான்ஸ்மிஷன் நியூரோ டிரான்ஸ்மிஷனுங்கிறது நம்மளோட உணர்வுகளை வந்து பிரெயினுக்கு அனுப்புறது. அதனால தான் நம்ம சொல்லுவோம், நம்ம கோபம் வந்துச்சுன்னா நீ சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டியா அப்படின்னு சொன்னால்
அந்த உணர்வுகளை வந்து பிரெயினுக்கு அனுப்பி கொண்டு வர்றது வந்து இந்த சோடியம்ங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ அந்த சோடியம் சத்து நம்ம உடம்புல குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் மஸ்குலார் கிராம்ப்ஸ் ஏற்படுங்கிறாங்க, தசை பிடிப்பு அங்கங்கே இருக்கும். நர்வ் இம்பல்சஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட், அந்த உணர்வுகள் வந்து கடத்தப்படாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொட்டாசியம் பாருங்கள், பனானா, ஸ்வீட் பொட்டட்டோ, நட்ஸ், ஹோல் கிரெயின், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு. வாழைப்பழத்தில் சாதாரணமாக பொட்டாசியம் இருக்குது, இது எல்லா சீசன்லேயும் கிடைக்கும் நமக்கு. ஸ்வீட் பொட்டட்டோங்கிறது நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இது வந்து என்ன பண்ணுன்னா ரெகுலேட்ஸ் நர்வ் அண்டு மசில்ஸ் ஆக்டிவிட்டியை வந்து ஒழுங்குபடுத்தும். மஸ்குலார் ஃபேட்டிக்யூ நர்வ் இம்பல்சஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட், இந்த மாதிரி சோடியம் பொட்டாசியம் இல்லைனாலே உணர்வுகள் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. மஸ்குலார் ஃபேட்டிக்யூங்கிறது தசைகள் வந்து சோர்வாக இருக்கும் நமக்கு. அடுத்தது மைக்ரோ நியூட்ரியன்ஸுன்னு சொல்லக்கூடிய இதில் நிறைய ஃபாட்டி இருக்கும், அதில் வந்து அயன் அண்டு அயோடின் கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்பீனச் அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை வகைகள், டேட்ஸு, பெருச்சம்பழம், கிரீன்ஸு, ப்ராக்கோலிங்கிறது நார்த் இந்தியாவில் கிடைக்கும், ஹோல் சீரியல்ஸ், முழு தானியங்கள், நட்ஸு, கொட்டைகளில், ஃபிஷ் லிவரில் இருக்கும். இம்பார்ட்டண்ட் காம்போனன்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின், ஹீமோக்ளோபினுக்கு கண்டிப்பாக அயன் இருக்கணும். இது சாதாரணமாக நம்ம முருங்கைக்கீரை, வெல்லம், அவுள் இதில் எல்லாம் இருக்கும், அதெல்லாமே நம்ம சேர்த்துக்கணும். அனிமியா இல்லாமல் நம்மளை பாதுகாக்கும். அயோடின்ங்கிற சத்து பார்த்திங்கன்னா மில்க், சீஃபுட், அயோடைஸ்டு சால்ட்டு. இன்றைக்கி நிறைய பேருக்கு பத்து பெண்களுக்கு வந்து குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6 பெண்களுக்கு இந்த மாதிரி அயோடின் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து அந்த எல்லாமே ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அயோடின் சத்து தானாகவே குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது எப்படி நம்ம சரி பண்ணணும்னா நம்ம எடுத்துக்கிற சால்ட்டு மூலமாக நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். சில நார்த் இந்தியாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா இஎன்ஓவே என்ன பண்ணாங்கன்னா ஸ்டெப் எடுத்து நான் அவங்க வைக்கிற பொட்டில் வந்து அந்த அயோடின் சத்தை வச்சு அந்த ஸ்டிக்கரை கொடுத்துருவாங்க. அந்த பொட்டை வந்து அவங்க நெத்தியில் வைக்கும்போது அயோடின் சத்து வந்து அவங்க உடம்புல ஏறுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் எடுத்திருந்தாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன், அப்படி இது வந்து அந்த தைராய்டு ஹார்மோனை வந்து பாதிக்கும், ரெகுலேட் பண்ணும். அந்த தைராய்டு ஹார்மோனுக்கு இந்த அயோடின் சத்து ரொம்ப தேவை. இது சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம்னு சொன்னால் கோய்டர் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பகுதியில் வந்து வந்துடும். இந்த நோயை வந்து நீங்கள் எப்படி சாதாரணமாக கண்டுபிடிக்கலாம், பெண்கள் வந்து தண்ணி குடிக்கும்போது ஆண்கள் மாதிரியே அந்த இது தொண்டை பகுதியில் வந்து மேலே ஏறி இறங்கும், அதிலே நம்ம கண்டுபிடிச்சி தைராய்டு டெஸ்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம்னு சொன்னால் ரொம்ப நல்லது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டிஸார்டர் டியூ டு லேக் ஆஃப் ப்ரோட்டீன், விட்டமின் அண்டு மினரல்ஸுங்கிறத பார்த்தோம். இந்த விட்டமின் அப்படிங்கிறதுல 2 டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், ஃபேட் சாலிபிள் விட்டமின், வாட்டர் சாலிபிள் விட்டமின். ஃபேட் சாலிபிள் விட்டமினில் வந்து ஏடிஇகேங்கிற விட்டமின்ஸ் வரும், வாட்டர் சாலிபிள் விட்டமினில் B1, B2, B3, B6, B12 விட்டமினும் விட்டமின் சியும் வரும்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இந்த மினரல்ஸ்லேயும் 2 டைப்ஸ் இருக்குது, மேக்ரோ மினரல்ஸ், இன்னொன்று மைக்ரோ மினரல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி ஆகிறதுனால குவாஷியோக்கர்ங்கிற டிசீஸும், கார்பன், ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாமே குறைஞ்சிச்சின்னு சொன்னால் மராஸ்மஸ்ங்கிற டிசீஸ் வரும்னு சொல்லி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுட் ஹைஜீன் அண்டு ஃபுட் ப்ரிசர்வேஷன்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். தேங்க்யூ.